Jemmy Advanced Ayurveda, 124 years of Ayurvedic expertise at the click of a button. www.jemmy.in, phone number 904-302-0764, 78248-22522. இன்றைய தினம் காலையில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை நானும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் வேலுமணி அவர்களும் முன்னாள் அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசினோம். அப்பொழுது அவரிடத்தில் முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்தோம். மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவரிடத்தில் கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதோடு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் காவிரி நதிநீர் மாசுபடுவதை தடுத்து நிறுத்துகின்ற விதமாக நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கிணங்க இரு அவை கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாசகத்தில் இடம்பெற செய்தார்கள். அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதோடு தமிழகத்தில் போதைப் பொருள் அனைத்து பகுதியிலும் தடையில்லாமல் கிடைக்கின்றது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள் இருப்பதால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினோம். பதினாறு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட மாடல் என்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொருவரும் விளையாளர் தான் திராவிட மாடல். முழுசா விவரம் தெரிஞ்ச பிறகுதான் கருத்து சொல்ல முடியும். இப்பதான் சென்னையில டெல்லியிலிருந்து விமானம் மூலம் இறங்கி உங்களை நேரில் சந்திக்கிறேன். ஏற்கனவே ஆர் ராஜா அவர்கள் பேசிய பேச்சுக்கு உரிய பதில் கொடுத்தேன். அவர் ஒரு கீழ்த்தரமான இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாக அவர் பேசியிருந்தது உண்மையாக கண்டிக்கப்படுகின்ற வார்த்தை. அதோடு நான் ஏற்கனவே பொதுக்கூட்டத்திலேயே நான் பேசினேன். அவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தை அவருடைய கட்சியுடைய தலைவர் குடும்பத்துக்கு பொருந்துமா? அதோடு அவருடைய தலைவர் மருமகன் அண்மையிலே திருச்செந்தூர் சென்று யாகம் நடத்தினார், அவருக்கும் அந்த வார்த்தை பொருந்துமா என்று கேட்டேன். அந்த கட்சித் தலைவர் தான் அதற்கு உரிய பதிலை அளிப்பார் என்று எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் பதில் கிடைக்கவில்லை. ராசாவை கண்டித்து இந்து அமைப்புகள் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் நடத்திய பந்து என்பது முழு வெற்றியடைந்தது. இதாங்க, நான் இன்னைக்கு தாங்க டெல்லிக்கு போயிட்டு வர்றேன். நீங்கள் கேட்டீங்களா, நான் அதை பற்றி தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வந்து அந்த பந்து வெற்றியாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக உட்கட்சியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்ற பொழுது அதை பற்றி குறிப்பிடுவது அது வழக்குக்கு தடையாக இருந்தது, தவறானது. எதிர்கட்சி என்ன வேணால் பேசுவாங்க, நாங்கள் தான் சொல்லணும் எதுக்காக போகணும். இந்த வெளியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, எந்த பெரிய திட்டமும் கொண்டு வரல. இன்றைக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்பது நீண்டகால திட்டம்,
நம்முடைய விவசாயிகளும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்ற திட்டம். ஆகவே நம்முடைய வறண்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது தடையில்லாமல் நீர் கிடைக்கும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நான் அவரிடத்தில் இதை கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஏற்கனவே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக அவருடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலே சந்திக்கிற போது இது வலியுறுத்தி குறிப்பிட்டேன். இது பாரத பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கின்றேன். அதாவது காய்ச்சலை தடுப்பது அரசுடைய கடமை. இது ஒரு எளிதாக பரவக்கூடிய காய்ச்சலாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும், அது குழந்தைகளை காக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மருத்துவ குழு இதுக்கு ஆராய்ந்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.